அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய செய்திகளை சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு நான் தொடராக முன்வைத்து வருகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய முக்கியமான நோக்கம் முதலாவதாக நாம் நமது உள்ளத்தை சீர்படுத்தி நல்லறங்களை நல்ல அமல்களை நாளாந்தும் நிறைவாக தொடராக நாம் செய்வதோடு அதன் ஊடாக மறுமையில் வெற்றி பெற்று சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள். அதற்காக வேண்டித்தான் இதை தொடராக நான் உங்களது சிந்தனைக்கு நினைவுபடுத்தி வருகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடிப்படையில் இரக்கம் என்பதை இரக்கம் காட்ட வேண்டும். இரக்கத்தோடு நாம் நடக்கும் பொழுது, நடந்து கொள்ளும் பொழுது அல்லாஹாலா எங்களுக்கு நேரடியாக இரக்கம் காட்டுகின்றான். ஆகவே யாருடைய உள்ளத்தில் இரக்கம் இருக்கின்றதோ அவருக்கு அல்லாஹால வானத்தில் உள்ள அல்லாஹ் என்ன செய்கின்றான், நேரடியாக கருணை புரிகின்றான், இரக்கம் காட்டுகின்றான் என்ற தகவலை தொடராக நான் உங்களது சிந்தனைக்கு முன்வைத்து வருகின்றேன். அந்த அடிப்படையில் இன்றும் ஒரு தகவலை நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உற்சாகப்படுத்தி ஆர்வமூட்டுகின்றார்கள். யார் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறாரோ நிச்சயமாக அவருக்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக என்று பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். யார் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக என்று நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக அன்றே பிரார்த்தனை செய்துவிட்டார்கள். ஆகவே யாருக்கெல்லாம் இந்த பிரார்த்தனை தேவையோ, இந்த பாக்கியம் தேவையோ, அல்லாஹ்வுடைய அருள் அதுவும் நபியுடைய பிரார்த்தனை எனக்கு தேவை என்ற அடிப்படையில் யாரெல்லாம் ஆசையோடு இருக்கின்றீர்களோ நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் பெருந்தன்மை வளர்த்துக் கொள்ளுங்கள். பெருந்தன்மையோடு நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நபியர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், அந்த மனிதனுக்கு நீ அருள் பாலிப்பா என்று சொல்லி. ஆகவே அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதை புகாரியில் 2076 ஹதீஸ் இலக்கத்தை நாங்கள் கவனிக்கலாம். அதாவது வியாபாரத்தோடு நபியவர்களை செய்கின்றார்கள். இந்த தகவலை எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் பாலிப்பானாக, சம்ஹன், அவர் என்ன செய்கின்றார், பெருந்தன்மையோடு நடந்து கொள்கின்றார், இதா பா, அதாவது ஒரு பொருளை விற்கும் பொழுதும், இதஷ்தரா, ஒரு பொருளை வாங்கும் பொழுதும், வ இதக்தலா, அதாவது தீர்ப்பளிக்கும் போது உரிமையை நிறைவேற்ற கோரும் பொழுதும் அவர் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கின்றார். இப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக என்ற தகவலை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்கள், குறிப்பாக நபியவர்கள் ஏன் அந்த இடத்தை நினைவுபடுத்தினான்னு சொன்னால், தொழில் என்று வரக்கூடிய நேரத்தில் பிசினஸ் அல்லது வியாபாரம் ஒரு பொருளை விற்கும் பொழுது அந்த கடுகடுப்பாக இருப்பார்கள், அல்லது வெளியே ஏற்றி மக்களை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அதனால தான் நபி அவங்க சொல்றாங்க, நீங்க உங்களோட பொருளை விற்பதன் மூலமாக, அல்லது வாங்குவதன் மூலமாக, அல்லது ஒரு தீர்ப்பளிப்பதன் மூலமாக கொஞ்சம் பெருந்தன்மையோடு, கொஞ்சம் விட்டு கொடுத்து என்ன செய்யுங்க, பெருந்தன்மையோடு நீங்க நடந்து கொண்டால், உதாரணத்துக்கு ஒருவர் வந்து ஒரு பொருளை வாங்குறார், சில நேரம் நாங்க பார்க்கலாம், பள்ளிக்கு தாங்க இந்த ஒரு ஃபேன் வாங்கணும், அல்லது இது இந்த பொருளை வாங்கினாலும் மதரசாவுக்கு வாங்கணும், அல்லது அனாதை இல்லத்துக்கு வாங்கணும், அல்லது ஓதுற பொடிய ஓதுற மாணவர்களுக்கு நாங்கள் இந்த பொருளை வாங்குறோம் என்று சில கடைகளில் சொல்லி கேட்பாங்க. ஏன் அதை கேட்கிறாங்கன்றா, சில நேரம் அது அல்லாவுக்காக வேண்டிய அவங்க அல்லாவுடைய பாதையில இப்படி தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக அந்த பொருள் வந்து நல்ல பொருளாகவும் தருவாங்க, ரெண்டாவது கொஞ்சம் விலையை குறைச்சி தருவாங்க என்ற அடிப்படையில் கேட்பாங்க. ஆனால் இதை சிலர் வந்து வேற மாதிரி விலையும் கொடுறது, பள்ளி தானே, பள்ளினா நிறைய சல்லி குமிஞ்சிருக்கும், மதரசானா நிறைய சல்லி எல்லா மக்களும் கொடுத்து நிறைய இருக்கும், அனாதை இல்லைன்னு சொன்னா உலக மட்டத்தில இருந்து சல்லி நிறைஞ்சிருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட இடத்துக்கு என்ன செய்வோம், இருக்கிற விலையை விட கூட்டி கொடுக்குறோம். சில இடங்கள்ல இருக்கிறதே நாங்கள் பணம் இருக்கிறேன்னு சொல்லி அப்படி நாங்கள் யோசிக்கக்கூடாது. அது பொது சொத்து என்ற அடிப்படையில் வந்து அந்த நிர்வாகம் என்ன செய்வாங்கன்றா, அந்த சல்லியை செலவழிக்கிறதுக்கு பயந்து பயந்து செலவழிப்பாங்க. ஏன், இந்த பொது சொத்து அல்ல, எங்கிட்ட மறுமையில கேட்பான். ஆகவே முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், அந்த பொது சொத்தை நாங்கள் வந்து பாதுகாக்கணும் என்ற அடிப்படையில் வந்து அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் ஒரு பொருளை வாங்க போற நேரத்தை அப்போ நாங்கள் ஆசை வைக்கணும், பள்ளிக்குத்தானே கொஞ்சம் பெருந்தன்மை நடந்து கொள்வோம் என்ற அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு சிறிய லாபம் அல்லது லாபம் இல்லாட்டி பரவாயில்ல, அந்த வாங்கின சல்லிக்கு வாங்கின அந்த விலைக்கு சரி கொடுத்துருவோம், அந்த பள்ளிக்கு அல்லது மதரசாக்கு அனாதை இல்லத்துக்கு அல்லது ஒரு ஏழைக்கு என்று ஒரு பெருந்தன்மையோடு அல்லது ஒரு மன்னிச்சிருவோம். இது எல்லாத்துக்கும் இந்த செய்தி பொருந்தும். அது குடும்பமாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், பக்கத்து வீட்டு பிரச்சனையா இருக்கலாம், ஜமாத் பிரச்சனையா இருக்கலாம், நண்பர் பிரச்சனையா இருக்கலாம், சரி கொஞ்சம் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வோமே, கொஞ்சம் விட்டு கொடுத்துருவோமே, கொஞ்சம்
மன்னிச்சிருமே அப்படின்னு நம்ம நடந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் என்ன பாக்கியம் கிடைக்குது? நபி அவங்க அன்னைக்கே பிரார்த்தனை செஞ்சிட்டாங்க. அப்படிப்பட்ட பெருந்தன்மையோடு யார் நடந்து கொள்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் அருள் பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திச்சிட்டாங்க. ஆகவே அன்புக்குரியவர்கள், இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். நமது உள்ளத்தை பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து மன்னித்து தாராள தன்மையோடு நடந்து கொள்வதற்கு அல்லாஹால் அருள் பாலிப்பானாக. எதை மார்க்கமாக படிக்கின்றோமோ, கேட்கின்றோமோ, விளங்குகின்றோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும், கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னோம், அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.